இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வருடத்திற்கு ஒரு முறை நம் தாய் திருச்சபையானது நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தை தந்திருக்கின்றது. அதுதான் தவக்காலம். அதைத்தான் இன்றைய நாளிலேயே சாம்பல் புதனின் மூலமாக இந்த தவக்காலத்தை தொடங்குகின்றோம். நெற்றியிலேயே குருவானவர் சாம்பலை பூசி, மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய், அல்லது மனம் திரும்பி நற்செய்தியை நம்பு என்ற வார்த்தைகளால் இந்த தவக்காலத்தை தொடங்கி வைக்கின்றார். சாம்பல், இந்த சாம்பல் எதிலிருந்து தயாரிக்கப்படுகின்றது? அந்த பழைய ஓலைகள் நெருப்பிலே போட்டு எரிக்கப்பட்டு அதிலிருந்து வருகின்ற துகள்கள் தான் அந்த சாம்பல்கள். இந்த குருத்தோலைகளை கடந்த வருடம் நாம் அந்த குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமையிலேயே வெற்றி ஆர்ப்பரிப்போடு அந்த ஆலயத்திற்குள்ளே நாம் நுழைகின்றோம். அந்த குருத்தோலைகள் சிறிய தளிர்விட்டு வந்த ஓலைகள், அது இன்று எவ்வாறு காய்ந்து சுருங்கி கடைசியாக நெருப்பில் போட்டு எரிக்கப்பட்டு சாம்பலாக மாறுகின்றதோ, அதே போல நமது வாழ்க்கையும் ஒரு நாள் அந்த சாம்பலை போல மாறும் என்று நமக்கு நினைவூட்டுகின்றது. இந்த சாம்பல் விவிலியத்திலேயே பல்வேறு வகைகளாக நினைவூட்டப்படுகின்றது. விடுதலை பயண நூலிலேயே 9:8-9 இறைவார்த்தைகளில் இறை வல்லமையை உணர்த்தும் சாம்பலாக கருதப்படுகின்றது. 2 சாமுவேல் புத்தகத்திலேயே 13:19 ஒரு மனிதர்களுக்கு இழைக்கப்பட்டிய அநீதியை உணர்த்தும் பாடமாக இந்த சாம்பல் கருதப்படுகின்றது. அதே போல் யோனா புத்தகத்திலேயே 3:6 தவற்றினை உணர்ந்து செயல்பட தூண்டும் ஒரு சாம்பலாக கருதப்படுகிறது. எசாய இறைவாக்கின புத்தகத்திலேயே 4:20 உலக பற்றினை ஒழித்திடும் சாம்பலாக கருதப்படுகின்றது. எரேமியா புத்தகத்திலேயே 6:26 பாவ மன்னிப்பு வழிகாட்டும் சாம்பலாக கருதப்படுகின்றது. மேலும் யோபு புத்தகத்திலேயே இருந்தாலும் சரி, எரேமியா புத்தகத்திலே இருந்தாலும் சரி, அந்த சாம்பலானது துக்கத்திற்கும் மன வருத்தத்திற்கும் அடையாளம் உள்ள சாம்பலாக இருக்கின்றது. எனவே இந்த சாம்பலை நெற்றியிலே பூசி இந்த தவக்காலத்தை நாம் தொடங்கி இருக்கின்றோம். இந்த தவக்காலம் நமக்கு எதற்காக தரப்பட்டிருக்கின்றது? நம்மை நாமே முழுமையாக அறிந்து கொள்வதற்காக இந்த தவக்காலம் நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. நம்மை நாமே சுய ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். நான் எந்த நிலையில் இருக்கின்றேன்? என்னுடைய வாழ்க்கையிலேயே எவ்வாறு வாழ்ந்து வருகின்றேன்? எங்கே தவறினேன்? எப்படி அதை நான் திருத்திக் கொள்வேன்? என்ன செய்வது? எதை செய்து நான் அதை சரி செய்து கொள்வேன் என்று நம்மை நாமே சுய ஆய்வு செய்து கொள்வதற்காக இந்த தவக்காலமானது நமக்கு தந்திருக்கின்றது. அதைத்தான் இந்த தவக்காலத்திலேயே நாம் வாழ்ந்து காட்ட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலேயே யோவேல் இறைவாக்கின புத்தகத்திலேயே அழகாக கூறுகின்றார். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் என்று கூறுகின்றது. இதயத்தை கிழியுங்கள். இதயம்தான் அனைத்து உணர்ச்சிகளும் தொடங்குகின்ற ஒரு இடமாக இருக்கின்றது. அது நல்ல உணர்ச்சிகளாகவும் இருக்கலாம், தீய உணர்ச்சிகளாகவும் இருக்கலாம். என் அனைத்துமே இந்த இதயத்திலிருந்து தான் தொடங்குகின்றது. எனவே நாம் கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்போம், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று. நம்முடைய இதயம் நல்ல செயல்களை செய்வதால் அது நம் முகத்திலே பிரகாசமாக தோன்றும். அதே போல் நம் தீய செயல்களை செய்வதால் அந்த செயல்கள் நம் முகத்திலேயே தோன்றும். எனவே அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அந்த இதயம்தான் நிறைய வஞ்சகத்திற்கு உரிய இடமாகவும் இருக்கின்றது. அதைத்தான் ஆண்டவர் கிழித்து விட்டு ஒரு புதிய இதயமாக நம்மை நாமே தயாரிக்க அழைப்பு விடுக்கின்றார். தவக்காலத்திலேயே 3 முக்கியமான செயல்களை நாம் புரிவோம். 1 ஜபம், 2 நோன்பு, 3 தானம். இந்த 3 இந்த இதயத்தில் இருந்து தான் தொடங்குகின்றது. ஜபம், இந்த ஜபமானது எனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவை வலுப்படுத்துவதாக இருக்கின்றது. சில நேரங்களில் நம்முடைய ஜபமானது எவ்வாறாக இருக்கிறது என்றால், நம்முடைய தேவைகள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய வெறுப்புகள் ஆகியவற்றை பட்டியலிடும் ஒரு கருத்துகளாக இந்த ஜபமாக இருக்கின்றது. ஆனால் நம்முடைய ஜபம் எவ்வாறாக இருக்க வேண்டும்? நம்முடைய இதயத்திலிருந்து வருகின்ற அந்த ஜபம் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்றால், நன்றியின் ஜபமாக இருக்க வேண்டும்,
மன்னிப்பின் ஜபமாக இருக்க வேண்டும், கடவுளுடைய புகழினை கூறும் ஜபமாக இருக்க வேண்டும். கடைசியாகத்தான் நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் செயல்படுத்துவதற்காக ஆண்டவரிடம் வேண்டுவதாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடத்திலே கூறுவோம், ஆனால் அந்த தேவைகள் எனக்கு மட்டுமுள்ள தேவைகளாக இருக்கக்கூடாது, மாறாக மற்ற அனைத்து மனிதர்களுடைய தேவைகளாகவும் இருக்க வேண்டும். அதற்கு பிறருக்காக ஜபிக்க வேண்டும். அப்போது ஜபிக்கின்ற பொழுதுதான் நம்முடைய இதயத்தில் இருந்து எழுகின்ற அந்த ஜபமானது ஆண்டவரிடத்தில் சென்றடைகின்றது. நமக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவானது பலம் ஆக்கப்படுகின்றது. அதைத்தான் ஆண்டவர் கூறுகின்றார், உங்கள் இதயமானது கடவுள் வாழுகின்ற ஆலயம், அந்த இதயத்திலேயே ஆண்டவரை குடியேற செய்ய வேண்டும். அதற்காக ஆண்டவரிடத்திலேயே நெருக்கமாக இறை வேண்டலில் நாம் தவமாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இந்த தவக்காலத்திலேயே நம்மிடம் இருந்து விரும்புகின்றார். இரண்டாவதாக நோன்பு. நோன்பு என்பது நம் உடலுக்குரிய உறவை ஆண்டவரோடு பலப்படுத்தி கொள்வது. சாப்பிடாமல் இருப்பதுதான் நோன்பு என்று நாம் பலமுறை கேள்விப்பட்டிருக்கின்றோம். நாம் எதற்காக நோன்பு இருக்கின்றோம்? ஏதோ திருச்சபையிலேயே நமக்கு ஒரு கடமை தந்திருக்கின்றது, அந்த கடமைக்காக நாம் நோன்பு இருக்கின்றோம். சில நேரங்களில் இந்த தவக்காலத்திலேயே மாமிசம் சாப்பிட மாட்டேன், சில குடிகாரர்கள் குடிக்க மாட்டேன், மாலை போட்டுக்கொள்வோம், இதன் மூலமாக நோன்புகளை இருப்போம். அதே போல் நாம் பார்க்கின்றோம், இந்த சிலர்கள் வயது இந்த உடல் பருமனாக இருப்பார்கள், அந்த உடல் எடையை குறைப்பதற்காக நான் நோன்பு இருக்கின்றேன் என்று நோன்பை பல்வேறு விதமாக பார்க்கின்றார்கள். நோன்பு என்பது உண்ணாமல் இருந்து என் உடலை பேணுவது மட்டுமல்ல, மாறாக ஒவ்வொரு நாளும் தங்களுடைய அன்றாட உணவை கிடைக்காமல் பசியோடு வீட்டர்களிலே முடங்கி கிடக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களையும் குழந்தைகளை நினைத்து பார்க்க வேண்டும். அவர்கள் பசியினால் எவ்வாறாக வாடுகிறார்கள், அவர்கள் உணவினால் எவ்வாறாக வாடுகிறார்கள், உணவு இல்லாமல் எவ்வளவு நாள் தவிக்கிறார்கள் என்பதை உணர்வதற்காகத்தான் இந்த நோன்பு இருக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய இதயத்திலேயே ஆகா அவர்களும் உணவு கிடைக்க வேண்டும், நாம் உணவை எவ்வாறாக வீணடிக்கின்றோம் அதை நினைத்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு முறை உணவை உண்ணுகின்ற பொழுது அவர்கள் பசியோடு இருக்கிறார்களே, அவர்களுக்கும் உணவு தேவை, அதனால் நான் நோன்பு இருக்கின்றது மூலமாக அந்த ஏற்படுகின்ற பசியின் மூலமாக அடுத்தவருடைய பசியை நான் உணர்ந்து கொள்வதற்காக இந்த நோன்பானது இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான நோன்பு. அதைத்தான் நம் கடவுளாகிய ஆண்டவர் விரும்புகின்றார். மூன்றாவதாக தானம். தானம் என்பது என்னது? கொடுத்தல். எனக்கும் அடுத்தவர்களுக்கும் உரிய உறவை வலுப்படுத்தி கொள்வது. நாம் குறிப்பாக இதை கொடுப்போம், பொருளை கொடுப்போம், பணத்தை கொடுப்போம். சில நேரங்களில் நம்முடைய நமக்கு அதிகமாக இருக்கின்ற பொழுது அனைத்தையுமே கொடுப்போம். நாம் எப்போது கொடுக்கின்றோம்? நம்மிடம் ஏதாவது இருக்கின்ற பொழுது அதை கொடுக்கின்றோம். அது தானம் என்று சொல்ல முடியாது. என்னிடம் இருக்கின்றது அதனால் நான் அவர்களுக்கு கொடுக்கின்றேன் என்பது தானம் கிடையாது. மாறாக என்னிடம் இல்லை, என்னிடம் விரும்பியது, அதை நான் பிறருக்கு கொடுக்கின்றேன், தியாகத்தின் ஊற்றாக மாற வேண்டும். அதுதான் உண்மையான தானம். எடுத்துக்காட்டாக ஒரு மனிதன் தேர்வு எழுதுகிறான் என்றால் அவன் பக்கத்தில் இருக்கின்ற ஒரு சிறுவனுக்கோ பெண் இல்லை தேர்வு எழுதிருக்கா, என்னிடம் இருப்பதோ ஒரே பெண், அந்த பெண்ணை இன்னொரு சிறுவனுக்கு கொடுத்து அவன் தேர்வு எழுதுவதற்கு கொடுப்பதுதான் உண்மையான தானம். என்னிடத்தில் இருக்கின்றவற்றை அனைத்தையும் அழித்து விட்டு பிறருக்கு கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்ததுதான் உண்மையான தானம். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகின்றார். அதைத்தான் ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையிலேயே முழுமையாக செயல்படுத்தி தந்தார். தன்னையே வெறுமையாக்கி தன்னையே அழித்து நமக்கு புது வாழ்வு கிடைப்பதற்காக அவர் அனைத்து காயங்களையும் மேற்கொண்டார். அதுதான் உண்மையான தானம். அந்த தியானத்தை தான் நாம் செயல்படுத்த ஆண்டவர் கூறுகின்றார். எனவே இயேசுவில் பிரியமானவர்களே, அந்த இதயத்தில் தான் ஆண்டவர் குடியேற வருகின்றார். அதைத்தான் ஆண்டவர் கூறுகின்றார், உங்கள் இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள், இதயத்தை தூய்மையாக்குங்கள், சுத்தப்படுத்துங்கள் என்று. அதை இந்த தவக்காலத்தில் நாம் செயல்படுத்த முன்வர வேண்டும். 40 நாட்கள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. இந்த 40 நாட்களும் நான் என்னை நான் எவ்வாறாக தயாரித்து கொண்டு என்னுடைய உறவை கடவுளுக்கும் எனக்கும் பிறருக்கும் எவ்வாறாக நான் வலுப்படுத்துகிறேன் என்பதில்தான் இந்த தவக்காலம் இருக்கின்றது. இயேசுவில் பிரியமானவர்களே, இதயமானது ஆண்டவர் உறையும் ஆலயம். அந்த இதயத்தை கிழித்து கொண்டு நம்மை தயாரித்து கொள்ள வேண்டும். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டால், அவர் தன்னுடைய வாழ்க்கை இழந்து விட்டால் அவருக்கு என்ன பயன் என்று ஆண்டவர் அந்த மார்க்கு நற்செய்தியில் அழகாக கேட்டார். என் இதயம் மகிழ்ந்திருக்க
தூய்மையோடு இருக்க, அந்த கரை இல்லாமல் இருக்க, குறை இல்லாமல் இருக்க, பாவம் இல்லாமல் இருக்க, மாசு இல்லாமல் இருக்க, அதற்காக நான் என்ன இந்த தவக்காலத்தில் செய்ய போகின்றேன்? இந்த சாம்பல் புதனின் மூலமாக நான் ஆண்டவர் கூறுகின்றார், நீ மண், நீ ஒரு நாள் அந்த மண்ணிற்கே திரும்புவாய். அனைத்துமே அழிவுறப் போகின்றது. அந்த அழிவுறும் காலத்தில் இருக்கின்ற நாம் அனைவரும் நம்மை நாமே தயாரித்துக் கொள்வோம். அப்போதுதான் கடவுள் நம்முடைய இதயத்திலேயே தங்குவார். நான் என்னுடைய அன்பு செயல்களின் மூலமாகவும், இரக்க குணத்தின் மூலமாகவும், மன்னிப்பின் செயல்களின் மூலமாகவும், பிறரை அரவணைப்பதன் மூலமாகவும், பிறருக்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வாழ்வதன் மூலமாகவும் நான் என்னை நானே தயாரித்துக் கொள்கின்றேன். எனவே இந்த தவக்காலத்திலேயே நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த தவக்காலமானது ஒரு அருளின் அற்புதத்தின் காலமாக மாற நம்மை நாமே தயாரிப்போம். நம்முடைய இதயங்களை கிழித்து கொண்டு ஆண்டவரை குடியேற செய்வோம். அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கையானது புதிய வாழ்க்கையாக மாறுகின்றது. அந்த வரத்திற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.